அவ்வளோ பேர் சிவா சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாட்டா சீன்னு கூப்பிடுவாங்க சார். சிவாவே ஷாட்டா தனடா இருக்கு, அதனால சி. அப்போ அம்மாவை ஆம்பிங்க, பொண்டாட்டியே போம்பிங்களா? ஏண்டா அப்படி பேர்லேயே பிரச்சனை தூக்கிட்டு அலையிறீங்க? யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பொண்ணோட செல்ல கால் வச்சு அட்டன் பண்ணாமல் இருந்துறாங்க, வர்ற காலில் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே சார். அப்படியே மிஸ்டர் சியோட செல்ல இருக்கிற நம்பர்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க சார். அந்த பொண்ணுகிட்ட செல்லே இல்லை சார். ஏன் செல்லு தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிச்சு. அப்படியா? யோ கான்ஸ்டபிள் சார், அப்போ இவரோட செல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. சரி சார். ஏன்னா ஐயாவோட செல்ல தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிச்சான், அதை அவரே சொல்கிறார். அந்த ஃபோன் தான் நான் வில்லனுக்கு வச்சிருக்கிற பொறி சார். அந்த பொண்ணுகிட்ட உண்மையிலே செல்லு இருந்துச்சா? ஏய் நீ என்ன என்னைய கேள்வி கேட்குற? நான் இன்ஸ்பெக்டர், நீ அக்யூஸ்ட். நான் கேள்வி கேட்கணும், நீ பதில் சொல்லணும். புரியுதா? இல்ல சார். இல்ல செல்லு வச்சிருந்தா அப்புறம் ஏன் சார் என் நம்பர்ல இருந்து அவ பேசணும்? அடேங்கப்பா, உலக மகா நடிப்புடா. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்ல வழியில காமிங்க, நாடாவது முன்னேறும். நீ எனக்கு ஒரு கதை சொன்ன, நான் கேட்டேன்ல, இப்ப நான் உனக்கு ஒரு கதை சொல்வேன். அதை கேட்டுட்டு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு நீ புரிஞ்சுக்கிட்டு என்னோட நீ ஒத்துழைக்கணும். சின்ன வயசுல இருந்து மார்கனோட வளர்ப்பு மகனா வளர்ந்தவன் தான் இந்த ஆல்பர்ட். ஒரு கட்டத்தில் சொந்த சித்தப்பனையும் மர்டர் பண்ணிட்டு மொத்த பிசினஸையும் ஆல்பர்ட் டேக் ஓவர் பண்ணிட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விற்பனை ஆகிற கோகைன், பிரவுன் சுகர், அபின், கஞ்சா எல்லாமே இவனுடைய சரக்கு தான். இவனை அரெஸ்ட் பண்ணி இவன் பிஸ்னஸை லாக் பண்ணிட்டா எண்ணற்ற காலேஜ் இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றலாம். முதல்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பழகினவங்க இப்போ ஆல்பர்ட்டோட பிஸ்னஸுக்காக ட்ரக்ஸை தரம் பிரிக்கிற லேப் எலியாக மாறிட்டாங்க. எத்தனை கிராமில் எத்தனை மணி நேரம் எவ்வளவு லெவலில் போதை ஸ்டாண்டர்டுன்னு இவங்களை வச்சு கால்குலேட் பண்ணுவான். அந்த கால்குலேஷன் படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவான். நீ சொன்ன கதையில் அண்ணனா வந்தானே, அவன் தான் இந்த ரூபன் ராஜ், ஆல்பர்ட்டோட நம்பிக்கையான ஆள். சென்னையில் இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த ரூபன் தான் இன்சார்ஜ். இவனை நம்பி 10 கோடி ரூபா சரக்கு வரைக்கும் கொடுப்பான் ஆல்பர்ட். உன்ன மாதிரி 20க்கும் மேற்பட்ட டெம்பரவரி டெலிவரி பாய்ஸ் இந்த ரூபன்ட்ட இருக்காங்க. பீஸா டெலிவரி பாய், கால் டாக்ஸி டிரைவர், மீன்பாடி வண்டிக்காரன், டெம்போ டிராவலர், ஷேர் ஆட்டோ டிரைவர்னு பல பேர் இருக்காங்க. இவங்களில் ரொம்ப முக்கியமான ஆள் வெங்கி என்கின்ற வெங்கட ரமண கிருஷ்ணன். வெங்கி ஒரு நல்ல குடும்பத்து பையன், அப்பா புரோகிதர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தங்கை கவிதா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். வெங்கி இந்த பிஸ்னஸுக்கு போனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே அவன் தங்கச்சி கவிதா தான். தங்கச்சியோட மருத்துவ படிப்புக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்ட போது தான் நண்பன் உதவி கேட்டு போனப்போ தான் இந்த பிஸ்னஸுக்கு வெங்கியை திசை திருப்பிட்டான் ரூபன். இன்னைக்கு வெங்கி ரூபனுக்கு அடுத்தபடியாக முக்கியமான இடத்தை பிடிச்சிட்டான். முந்தா நாள் வெங்கி சரக்கோட ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இருக்கு போலீஸோட வாக்கி டாக்கியை சுட்டுட்டு போயிட்டானா? சட்டி வரைக்கும் தட்டிட்டு பார்ப்பாங்களே. அதான் ஆல்பர்ட் அலறான். என்ன பண்ணலாம்? விசா கொரியர். ஏய் ஷேரோட்டா, மூஞ்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கேரக்டர் சொல்லா. விசமா ரோகிதரா போயிடா.
ஏண்டா பலகாரா? ஏய் லவர்ஸா போயிடலாமா? திடீர்னு பொண்ணு கேங்கடா போ. ஏய் வித்யா. சூப்பர், நான் பார்த்துக்கிறேன்.